Hi friends, welcome back to Saran's Unique Vlogs. Ellaru eppadi irukkeenga? Innikku nama channel la ellarku romba pidicha chicken biryani recipe paaka porom. Adhu vandu cooker la eppadi pannaan paakalam. First basmati rice 2 cup eduthirken. Idha vandu oru arai mani neram nalla oora vechukonga. Adhu ooratum. Adukapram cooker vechirken stove la stove on pannite idhila thengai enna 1 tablespoon oothunga. Adukapram ghee நெய் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஊத்திக்கோங்க ரெண்டு நாளா மெல்ட் ஆகட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கிற எல்லா ஸ்பைசஸ் பிரியாணி ஸ்பைசஸ் அந்த பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே வணக்கி விடுங்க இதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கிற மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு இது போட்டு நல்லா வணக்கி விடுங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்ப நம்ம கொஞ்சமா உப்பு சேக்கறோம் கொஞ்சம்தான் சேக்கறோம் அந்த வெங்காயத்துக்கு மட்டும் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலரி விடுங்க அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாம் போட்டும் போனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அப்ப சரியா இருக்கும் அப்புறமா இது நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கிற மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் धनिया தூள் 1 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக இல்லாட்டி நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இத எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா mix ஆகட்டும் நல்லா mix ஆயிடுச்சு இந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க கொத்தமல்லி இலை ஒரு கை பிடி போதும் அப்புறமா நம்ம வச்சிருக்கிற புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க சோ கிளறினதுக்கு அப்புறம் அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் தயிர் 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் ரெண்டையும் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க ஸ்டவ் வந்துட்டு கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க பெருசுல வைக்க வேணாம் ஏன்னா மசாலா இருக்கு அடி பிடிச்சிரும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 கேஜி ரைஸ்க்கு 1/2 கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க அப்ப ஈக்குவலா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் சோ எல்லாத்தையும் நல்லா போட்டு mix பண்ணி விடுங்க உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க இதுக்கு அப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் 5 நிமிஷம் போதும் சோ சிக்கன்ல இருக்க தண்ணியில வெளிய வந்துருச்சு பாருங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருக்கிற அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அந்த அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ பாஸ்மதி அரிசிக்கு 1 கப்க்கு 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க 1 கப் ரைஸ் எடுக்கறீங்கனா 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து 2 கப் எடுத்துக்கேன் அதனால 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தல அப்படினா ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் பத்தல அதனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் மேல நமக்கு ரைஸ் தெரியணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல ரொம்ப லோவா வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் ஆகட்டும் இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு குக்கர்ல வந்து ரொம்ப ஈஸியா பிரியாணி செஞ்சிட்டோம் நல்லா கொலையாம சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு ஸோ இதே குவான்டிட்டியோட நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்